விஞ்ஞானம் சொன்னா என்ன சொல்றதுன்னா ஆழ்வழக்க நிலையில இருக்கோம் நம்ம. இருக்கும்போது இந்த ஆர்ட் எல்லாம் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஆர்ட் ஃபங்க்ஷன் அதே தான் நடக்குது. அப்போ மனம் இல்லை, மனம் இல்லாதனால ஆர்ட் எல்லாம் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு, எல்லாம் இருக்கு. ஒரு டிசீஸ் வரும்போது பாடியை தன்னை கியூர் பண்ணிக்கிறது. அப்படி இருக்கும்போது ஏதோ ஒரு சக்தியினால நம்ம இது பண்ணிட்டு இருக்கணும். நம்ம மனம் தான் நம்ம இதுதான் பண்றோம் அப்படின்றது அகந்தம் தான் இல்லையா? விழிப்பு நிலையில தான் நீங்க வந்து அந்த பாடியை ஓனர்ஷிப்பா வச்சுட்டு இப்ப கூட தான் அது தானா தான் பாத்துட்டு இருக்கு. நீங்க வந்து பம்ப் பண்ண விடல, புரியுதா? நீங்க லங்ஸ் இயக்கல, புரியுதுங்களா? ஆனா அதெல்லாம் ஒன்னா இருக்கிற ஒரு இடத்த போய் நானுன்னு நீங்க தான் மிஸ்டேக்கா பேசிட்டு இருக்கீங்க, நினைச்சிட்டு இருக்கீங்க, ஓனர்ஷிப் கொண்டாடுறீங்க. அந்த ஓனர்ஷிப் தான் தூக்குறாங்க ஆன்மீகத்துல இவங்க, புரியுதுங்களா? எதுவுமே நீ பண்ணல, எதுவுமே பண்ணல, இல்ல இல்லவே இல்ல, இல்லவே இல்ல. இருந்தா தானே நீங்க பண்றதுக்கு, உங்ககிட்ட என்ன கொடுத்து வச்சிருக்கு பண்றதுக்கு? நீங்க பண்ணக்கூடியதே இருக்கிற நிலைய பாத்தீங்கன்னா ஒண்ணுமே நீங்க இல்ல. அதுதான் பண்ண, நானுக்குள்ள ஒண்ணும் இல்லைங்க, இதுதான் சொல்றாங்க. அதனாலதான் அவங்க என்ன சொல்றாங்க, அழகா ஒரே வார்த்தையில சொன்னாங்க, கடை இது இந்த நானு, எண்ண ஓட்டங்கள், உணர்ச்சி ஓட்டங்கள், உடம்பு, வேல்யூஸ், பணம், அது புகழ், எல்லாத்தையும் இருந்த இடத்துல கடைன்றாங்க. இட்ஸ் எ கடைன்னா என்னங்க, முடிஞ்ச தீர்ப்பு, கரெக்டா? ஒரு ஜட்ஜி சொல்றாரு, ஐ அம் பாசிங் திஸ் ஆர்டர்னா என்ன, ஆர்டர் பாஸ் பண்ணிட்டாருன்னு அர்த்தம். ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்து ஆர்டர் பாஸ் பண்றாரு, ஜிஓ பாஸ் பண்றாரு, கவர்மெண்ட் ஆர்டர் பாஸ் பண்றாரு. ஒரு சட்டசபை, ஒரு மந்திரி சபை வந்து ஆர்டர் பாஸ் பண்ணுது, ஆர்டர் பாஸ் பண்ண ஒரு ஸ்டேட்டுக்கே பாஸ் பண்ணுதுன்னு அர்த்தம். நாளையில இருந்து எல்லாருக்கும் வந்து ஒரு சென்ட் நிலம் ஃப்ரீ அப்படின்னு ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணிட்டு ஆர்டர் பாஸ் பண்ணிடுச்சு. அதே போல கடை உள் ப்ராப்ளம், அதாவது நீ எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னா கடை உள் ஒன்னே ஒண்ணுதான், முடிஞ்ச உபதேசம் உள்ளே கடை, ஏன்னா உள்ளுன்னு ஒன்றும் இல்லை. அதனாலதான் நீங்க இன்ஸ்டால்மெண்ட்ல பிரிக்க முடியாது. ஆழ்ந்த உறக்கம் வந்து பேசாம நிரூபிச்சுக்கிட்டு இருக்கு இதை உள்கடந்த நிலைய, கரெக்டா? யாருக்கும் எந்த காம்ப்ளிகேஷனும் கிடையாது, எல்லாம் நான் எழுந்த பிறகு தானே நானே கடைன்றது தானே கடை உள். அப்படின்னா இங்க ஒவ்வொரு செகண்டும் நானே கடக்கிறதுக்கு தானே நம்ம வாழ்க்கையை ஃபுல் எனர்ஜியும் போடணும். என்ன எனர்ஜி ஒண்ணுமே கிடையாது, பார்த்துட்டு இருக்கணும். பார்த்துருந்தீங்கன்னா ஒண்ணும் இல்லை. யாராவது ஈவன் வந்து கடை உள்ள கூட தேடிட்டு இருந்தான்னா, கடவுள்ன்றத ஒரு வார்த்தையா மாத்தி ஒரு ப்ராஜெக்டா மாத்தி கடவுள் கடவுள் கடவுள்னு சொன்னா கூட சொல்றவன் யாரு, நினைச்சுக்கிட்டு இருக்கிறவன் யாரு, மந்திரமா திருப்பி நினைப்பா அவனை தொடர்ந்துகிட்டே இருக்கும்ல, தொடச்சிங்க கூடாதுன்றதுனாலதான கடன்றாங்க. கட் பண்ணு, தாண்டி போயிட்டே இரு, அங்க ஒண்ணும் இல்லைன்னு அர்த்தம். ஆனா ஏன் அதை கடக்க சொல்றாங்க, கடந்து கடக்கப்பட்ட நிலையில முழுமை இருக்கு, அதைத்தான் சொல்றாங்க. இப்ப மாணிக்கவாசகர் சொன்னா நான் என்ன சொல்றேன், சிவன் அவன் என் சிந்தையுள் நின்றாதனால். சிவன் அவன்றது என்ன, ஆழ்ந்த உறக்கம் போல ஒரு சுரூபம் இருக்கு, அதுக்கு ஃபார்ம் கிடையாது, அதுக்கு நெடுங்கோதை ஃபார்ம் கிடையாது, ஸ்ரீனிவாசன் பொம்மை கிடையாது, முத்துக்குமார் ஃபார்ம் கிடையாது, மகாலட்சுமி மைத்திரை யாரும் கிடையாது, இத்தனை வயதுக்காரன் கிடையாது, உடம்புல இவ்வளோ ஸ்ட்ரென்த்தை வச்சிருக்கிறவன் இல்லாட்டி வியாதியை வச்சிட்ருக்கான், எதுவுமே கிடையாது. அது குணம் குறி எதுவும் கிடையாது, அது நீங்காத இருப்பு, நீங்காத இருப்பு, எல்லையற்ற இருப்பு. அப்புறம் நீங்காத தோன்றாத அறிவு, மறையாத அறிவு, எல்லையற்ற அறிவு, தானே தானே சுகமா வேற இருக்கு. அந்த அந்த இதுல தூக்கம் சகஜமா சுகமா இருக்கு. எல்லா பிரச்சனைக்கும் மூலம் வந்து நான் எனும் அகந்தை, இல்லாட்டி மனம், இல்லாட்டி உணர்ச்சி, புத்தி, எதை வேணா சொல்லுங்க, எல்லா சாப்ட்வேரும் தான் பிரச்சனை. மனுஷனா நிக்கிற சாப்ட்வேர் வந்து விழிப்பு நிலையில, நனவு நிலையில, தன்னை ஒரு தனியா ஒரு ப்ராடக்ட் மாதிரி 750 கோடி மக்கள் நடுவில் வச்சுக்கிட்டு, ஒரு குடும்பத்தில் 10 பேர்கிட்ட 5 பேருக்கு நடுவில் 2 பேர் ஒத்தனையே தன்னாலே தாங்க முடியல இல்லைங்க, கரெக்டா? என்ன ப்ராப்ளம், நான் ப்ராப்ளம் ஆச்சுன்னா ப்ராப்ளம் வரும். இதுக்குள்ள தண்ணி இருந்ததுன்னா இதே பாட்டிலுக்குள்ள எண்ணெய் இருக்க முடியாது, எண்ணெயை குட்டினா எண்ணெயோ தண்ணியோ என்னமோ வெளில வந்துக்கிட்டே இருக்கும். நான் ரொப்பி வச்சுட்டோம் நம்ம, நான் எப்போ ஏதோ ஒன்று அசம்ஷன்ல இருந்துகிட்டே இருக்கு, ஏதோ ஒரு உணர்ச்சியா இருக்கு, உடம்பா இருக்கு, இல்லாட்டி வந்து மனத்துல வந்து எதிர்பார்ப்பா இருக்கு. ஸோ அடுத்த வாரம் முடிஞ்சிடும், ஒரு 2 வருஷத்துல தெரிஞ்சிருவான், நல்லவனா இருப்பான், கணவனோ மனைவியோ பிள்ளையோ அப்பனோ உறவோ சமுதாயமோ, இப்பதான் கஷ்டப்படுறோம், அந்த பையன் தலையை எடுத்துட்டான்னா நல்லா குடும்பம் நல்லா முன்னேறும், இப்படி இப்படி எல்லாம் தாட்ஸ். இதெல்லாம் நான் எப்படி வந்து தனக்கு மேலேயே அது ப்ரெஸ் பண்ணி வேற வேற சப்ஸ்டியூட் பண்ணிக்க முடியும்? ஃபர்ஸ்ட் இருக்கிறத தூக்குறதுக்கு தானே நம்ம ஓயாம நிற்கணும். இருக்கிறது தூக்குறதுன்னா என்ன, இவங்க கொடுத்துருக்க ஒரே ஒரு ஆர்டர் தான், உள்ள கடப்பா நான் என்றது ஒண்ணுமே இல்லைப்பா. அதுக்குள்ள ஆழ்ந்த உறக்கத்துல
ஆண் தூங்குறானா பெண் தூங்குறாளா மனிதன் தான் தூங்கிட்டு இருக்கானா என்ன டைப் ஆஃப் உயிரா ஜடப்பொருளா எதுவுமே இல்லைங்க. ஆனா இங்க எல்லாமா இருக்கும், தனித்தனியா ஃபுல்லா எல்லாரும் வழியிறோம், பொங்கி வழியிறோம் உணர்ச்சியிலையும், அதுக்கு நிறைய பெயரிட்டு நினைப்புகளாகவும் பொங்கி வழியும். அதை எடுத்த எடுப்புல வந்து உணர்த்துவார் இங்க இல்ல, கேட்டு கேட்டு தானே நம்ம தானே பண்படணும். பல விதங்கள்ல வந்து இது கன்வின்ஸ் ஆகும் இல்ல, எவ்வளவுக்கு எவ்வளோ இது இருக்கோ, டிஸ்ட்ராக்ஷன் இருக்கோ, டிஸ்ட்ராக்ஷன் இருக்கோ, எவ்வளோக்கு எவ்வளோ கன்ஃபியூஷன்ஸ் இருக்கோ, டவுட்ஸ் இருக்கோ. கன்வென்ஷனலாக ஏற்கனவே ஏகப்பட்ட ஆன்மீகம் சொல்லி கொடுத்துருக்காங்க, குடும்பம் குடும்பமா, ஒவ்வொரு குலம் ஒவ்வொரு குடும்பம், ஒவ்வொரு ஜாதி ஒவ்வொரு மதம், ஒவ்வொரு மொழி, ஒவ்வொரு ஊருக்கு ஏற்ற மாதிரி காவல் தெய்வம் வரைக்கும் விதவிதமான அந்த அந்த தன்மையை, ஏதோ ஒரு தன்மையை அதை நம்ம தொட்டுக்கிற மாதிரி ஊறுகிற மாதிரி வச்சுட்டாங்க. கஷ்டம்னா மட்டும்தான் மொத்த குடும்பமும் போய் பொங்கல் வைப்போம், பரிகாரம் பண்ணோம், இல்லாட்டி லூட்டி அடிப்பாங்க, புரியுதுங்களா? மற்ற நாள் என்னுடைய உணர்ச்சி ஆக்கும், எங்க வீட்டுக்கு நிறைய பணம் வந்துருச்சு, எங்க பையன் நிறைய சம்பாதிச்சோம், அவன் ஃபாரின்ல போய், தனித்தனியா செலிப்ரேஷன். ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன உணர்ச்சியிலேயே ஒரு தனிமையான ஒரு அறிவு கொண்ட ஒரு சுயமான ஒரு பொருள் இருக்கா பார்த்தா எங்கேயுமே இல்லை, எங்கேயுமே கிடையாதுன்றதுதான் உலகத்துக்கே ஞானம் போதிக்கிற வார்த்தை கடவுள். அவங்க புதுசா கண்டுபிடிக்கல, உள்ள பார்த்தாங்க டப்புன்னு தெரிஞ்சது, புரிஞ்சு போச்சு. அது உருவமற்றது ஆனா பூரணமானது, அது சாஸ்வதமானது, அதுதான் இது அத்தனையினுடைய சொரூபம். புரியுதுங்களா? தோண்டி அனைத்தம் எங்கேருந்து வருது, ஜடம் கூட எங்கேருந்து வருது? இப்ப நம்ம உடம்ப புத்தி தான் வேகமா செயல்பட்டு இருக்கு, கேட்டுக்கிட்டு இருக்கு. அப்ப உடம்பு நம்ம ஜடப்பொருள் மாதிரி தானே இருக்கு, கரெக்டா? இப்ப உங்ககிட்ட இருக்கிற அந்த மைக்கு, மைக்கு ஜடப்பொருள் ஆசிட்டிஸ், அது இருக்கிற எலக்ட்ரிசிட்டி தான் வந்து அந்த அப்சார்பிங் இதுவா போகுது ஆடியோவை, கரெக்டா? இந்த ப்ராசஸர் அது எல்லாமே என்ன, நுண்மையான சரீரம், கரெக்டா? அதுக்கு மேல போத்தி இருக்கிறது அந்த மைக்ன்ற இது மெட்டல். அதே போல இங்க ஆளு உட்காந்துருக்கா, ஆளை போய் நீங்க திங்கரெல்லாம் மாத்தி உணர்ச்சி கொண்டவனா மாத்தினீங்கன்னா கண்டிப்பா புத்தி ஜாம், டிராபிக் ஜாம்ல தானே வயம் இருக்கும். தூக்கினீங்கன்னா பெருநிம்மதி, அது உணர்ந்தவர் இருக்கும்போது தான் நடக்கும். இந்த படம் போடுறது கூட எதுக்கு, இது படம் போட்டு ஏன் சொல்லணும்னு நினைச்சேன்னா, அடியவர்கள் வாழ்க்கை தத்ரூபம், அந்த உருவமற்ற ஒன்றுதான் வந்து உருவம் எடுத்து வந்திருக்க திருவிழா படங்கள்ல. நாராயணன் சாமியா வச்சுக்கோ, மகாதேவரை சாமியா வச்சுக்கோ, விநாயகரை சாமியா வச்சுக்கோ, அப்படின்னா ஜாலியா இருக்கு, புரியுதா? நீங்க அதான் சொல்லுனே, ஆமாங்க, ஆழ்ந்த ஒரு தூக்கமா 750 கோடி மக்களையும் லைனா படுக்க வச்சிருக்கோம். இந்த பூமி பிளாட்டா இருக்கு, எல்லாரும் 750 கோடி மக்கள் எல்லாருக்குமே ஒரே ராத்திரி தான், எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க வச்சுங்க. அப்ப ஒரு தூக்கமா 750 கோடி தூக்கமா, அதுக்கு இதை பொருத்தக்கூடாது. இங்க போனீங்கன்னா உங்க உங்களுடைய சாதகத்தை நீங்க கெடுத்துக்கிறீங்கன்னு அர்த்தம். உருவத்தை வச்சு ஓகே எனக்கு இதுக்கு சௌகரியமா இருக்கு, உருவம் உருவமற்ற ஒண்ணுதான், இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் இருக்குன்னா உன்னை இங்க இதை வச்சு பண்ணிக்கலாம்னு பாக்குறீங்க, புரியுதா? இதற்கு தெரியாத வச்சு நம்ம நம்ம சனி சாதகத்தை செட் பண்ணலாமா அகந்தை ட்ரை பண்ணது. அப்படி பிரிஞ்சுதான் ஏகப்பட்ட மதங்கள், ஏகப்பட்ட வழிமுறைகள், ஏகப்பட்ட வழிமுறை எப்படிங்க இருக்கும்? தூக்கம் ஒண்ணுதான், 750 கோடி பேர் தூங்கினாலும் தூக்கம் ஒண்ணுதானே, நாய் தூங்கினாலும் சரி, நரி தூங்கினாலும் சரி, மனுஷன் தூங்கினாலும் சரி, தூக்கம் ஒண்ணுதானே. மான்களுக்கு என்ன தெரியும்? இல்ல தெரியாது, தெரியாது. மறைப்பு ஒரு சக்தி உங்களுக்கு, அதுதான் நீங்க நீங்க வாங்கிக்க மாட்டேன்றீர்கள். சி, பாலைவனத்தையும் உற்பத்தி பண்ணி, மானையும் உற்பத்தி பண்ணி, மான் வாயாம தினம் தினம் புதுசு புதுசா பிறந்து பிறந்து மயங்கி 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 அங்க ஜலம் இருக்குன்னு நினைச்சு போய் மயங்குறதுன்றது அது ஒரு சக்தி. நீ நம்மளே ஏன் தூங்கணும்? அது ஒரு சக்திப்பா. நித்ராவும் ஒரு சக்தி, மரணம் ஒரு சக்தி. இதுல வந்து ஒரு சுவிட்ச் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி வச்சிருக்கிறது ஒரு சக்தியா இல்லையா? எலக்ட்ரிசிட்டி, எலக்ட்ரிசிட்டி அங்க வந்து டெர்மினேட் ஆயிருக்கா இல்லையா? ஆஃப் பண்ண பண்ண சுவிட்ச்ல இவ்வளவு நுணுக்கமா இருக்கு மெய்ஞானம். எல்லா சக்தி நிலைகள், தூக்கம் ஒரு சக்தி நிலை, தூக்கத்துல தானே நீங்க கனவு காண்றீங்க. அங்க எங்கெங்க வந்தது? நம்ம உடம்புக்குள்ள பெரிய காடு எங்க வந்தது, ஸ்விம்மிங் பூல் எங்க வந்தது, பீச் எங்க வந்தது, கனவு காண்றோமா இல்லையா? நூத்துக்கணக்கான மக்கள் இருக்க கூட்டத்தில் மாட்டிக்கிறோமா இல்லையா? கனவுல எங்க வந்தது? எல்லாம் சக்தி.